திருப்பவனம் ராமலிங்கம் கொலை, அது வந்துட்டு ஹெச்ராஜா என்ன சொல்றாருன்னா, திருச்சியில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் நடத்திய அந்த சனாதன பயங்கரவாதத்திற்கு எதிரான மாநாட்டின் எதிரொலியாக தான் இந்த வந்து இந்த கொலை நடந்திருக்குது, அண்ணல் அம்பேத்கர் தெளிவா அறிவுறுத்துறாரு. ஐயா சிங்காரவேலர் என்ன சொல்றாரு, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில தான் இருக்குதுங்கிற. இந்த சனாதன கட்டமைப்பு என்பது, வர்ணாசிரம பேதம் என்பது வகுக்கப்பட்டு விதியாக மாற்றப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா இவங்க தான் மத கலவரத்தை தூண்டுறாங்க. நீங்க மதம், மதத்தை வச்சு அரசியல் செய்யறவனுக்கு சாதி தேவைப்படுது. சாதியை ஒழிப்பன் பேச சொல்லுங்க, ஏன்னா மதத்தின் வேறே சாதி தான். சாதியை வச்சுக்க, சாதியும் மதமும் இரண்டு கண்கள்னா பேசுனது யாரு, பேசுறது யாரு? சனாதன தர்மத்தை ஒழிக்க போராடுவது எப்படி மதவாதத்தை சாதியவாதத்தை தூண்டி விடுவதாயிரும்? வர்ணாசிரம கட்ட ஒரு தேசம், தேசத்தின் குடியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரு? என்னை தாழ்ந்த மகன் சொல்ல நீ யாரு? முதல்ல நீ யாரு? பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, உயர்வுதாழ் வாராற்ற மனித பிறப்புல இந்த இழி நிலை வந்து எவ்வளவு பெரிய நோய்! சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுங்கிற கொடிய நோய். உயர்ந்த சாதின்னு ஒருத்தர் சொல்லுது, எப்படி என் நாடு சொல்லுது? எதுல உயர்ந்தாரு? அப்ப நான் எதுல தாழ்ந்தேன்? வா உட்காந்து பொது விவாதம் பண்ணுவோம். நான் வந்தா சொல்றேன் உலகத்திலே உயர்ந்தவன். அண்ணல் அம்பேத்கர் அழகா கற்பிக்கிறார், நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு. இந்த மனநிலைக்கு வந்துரு, பிரச்சனையே வராது. ஐயா பெரியார் என்ன சொல்றாங்க, உலகத்திலே இந்த நாட்டிலே உயர்ந்த சாதி நான் தான், எனக்கு மேல எந்த சாதியும் இல்லை என்று எல்லாரும் நினைக்கிறீங்க. அதை போலவே எனக்கு கீழே எந்த சாதியும் இல்லைன்னு நினைச்சிருந்த முடிஞ்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலையே? ஒரு நாடு, நாட்டின் தலைமை சொல்லுது, நாட்டை ஆளுகிற ஆட்சி சொல்லுது இவரை வேற உயர்ந்த சாதின்னு. இதை விட ஒரு கேவலம் ஏதாவது உண்டா? கேவலம் உண்டா? சாதியை போற்றுகிற கட்டமைப்பு, சாதியை இவன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு இந்த பாகுபாடு பார்க்கிற ஒரு 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 கட்டமைப்பு எவ்வளவு கேவலமானது, இழிவானது! இதை வந்து இதை எதிர்த்து பேசுறது தப்பாயிருமா? தப்பாயிருமா சொல்லுங்க. ஐயர் தானே ஹெச்ராஜா, ஒரு நாள் எங்க அண்ணன் மாதிரி பறையரா இருக்க சொல்லுங்க. ஒரு நாள் காலையில 5 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்க சொல்லுங்க. ஒரு நாள் வாழ்ந்து காட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு நாள். அப்ப அந்த திமிர் தானே பேச வைக்குது. நீங்க தான் முன்னேறிய சாதியினர் இருக்கிறீங்க, அப்புறம் தான் முன்னேறிட்டார் ஐயா, அப்புறம் அதுக்கு அவருக்கு இடஒதுக்கீங்கன்னு கேட்டால் பதில் பேச தெரியல. தர்க்கம் பண்ணி வெல்லணும்ல, வெல்லணும்ல. ஒரு மனிதன் கல்வி பெற்று, வேலை வாய்ப்பு பெற்று, பொருளாதாரத்தில் மேம்படுறானா தானே உயர்கிறான், உயர்ந்தவன், மேம்பட்டவன். சாதி எப்படிலாம் முன்னேறும்? சாதி எப்படி முன்னேறும்? அவர் தான் பின்தங்கிட்டார். அப்ப பின்தங்கியவர் தான் சொல்லணும். அப்புறம் முன்னேறிய வகுப்பினர், மேம்பட்ட சாதியினர், இதெல்லாம் இதெல்லாம் எப்படி கோவரமா வராது? அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. இந்த சேட்டையெல்லாம் சும்மா போற போக்குல ஏதாவது மண்ணவாரி வச்சுட்டு போறது, அது திருமாவளம் போட்ட மாநாடு தான் காரணம். நீங்க பேசுற பேச்செல்லாம் காரணம் இல்லை. என்ன இந்து கொலை? இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர்னா இருக்குது. ஒரு இந்து 100 இந்த கொல்லலாம், வரமாட்டாங்க. ஒரு இஸ்லாம் 100 இஸ்லாமியரை கொல்லலாம், கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு கொண்டா உடனே வருவாங்க. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டு போட்ட சத்தம்புரம் இந்து தானே, அப்ப எங்க போனீங்க? எங்க போனீங்க? அது சாகலாம். கேவலம், இது ஒரு கேவலம். இதுவும் இதையும் பேசிக்கிட்டு தலைவர்கள், நாங்க இதுல தேசிய தலைவர்கள் வேற. மீண்டும் மோடி அப்படிங்கிற ஒரு பரப்புரையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து மதுரையில் அது துவங்கப்பட்டிருக்குது. அதை எப்படி பாக்குறோம்? எது மீண்டும் மோடி பரப்புரை? என்ன சொல்றது? மீண்டும் மோடி, வேண்டும் மோடி தானே. எங்க அம்மா தமிழ் இசை, ஒரு பெரிய தமிழ் இலக்கிய செல்வருடைய மகள். இந்த டைமிங் அண்ட் ரைமிங் கூட பேசலைன்னா அப்புறம் பயன் என்ன இருக்கு? அம்மா தானே சொல்லட்டும், நல்லா தான் இருக்கு கேட்டுட்டு. வாங்க வாங்க வாங்க.